ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபேண்டம் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கேப்டன் பிரிட்டன். இவரோட ஆர்ஜின் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் அமெரிக்காவில்ங்க இவர் கேப்டன் பிரிட்டன். ஊர் ஊருக்கு ஒரு ஒரு கேப்டன் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் வந்து கேட்டிங்கன்னா ஒரு யூனிக்கான கேரக்டர். பட் ஆனால் இவர் வந்து அண்டர் ரேட்டடாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு காமிக்கோடையே அப்படியே முடிஞ்சுட்டாருங்க. இவருக்கு ஒரு அனிமேஷன் ஃபிலிமோ இல்லை ஒரு மூவிஸோ எதுவுமே வந்தது கிடையாது. ஒரு சீரீஸில் கூட தனியாக ஒரு இதை காமிச்சது கிடையாது. அந்த மாதிரி ஓவரான அண்டர் ரேட்டட் கேரக்டரில் இவரும் ஒருத்தர்னு சொல்லுவேன். ஸோ இவரை பற்றி தான், இவரோட பவர்ஸ், இவருக்கு எப்படி இந்த பவர்ஸ் கிடச்சிச்சு, இவரோட வீக்னஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிவீல் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கேப்டன் பிரிட்டன் ஃபஸ்ட் டைம் அப்பியரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரிட்டன்ற ஒரு காமிக் புக் சீரீஸில் தான். அதுவும் அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1976 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம கேப்டன் பிரிட்டன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செம ஓவர் பவர்டான கேரக்டர். அவரோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் பிரைன் பாரடாக். என்னடா அது, பேர்லேயே பிரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உண்மையாக சொல்லப்போனால் பேருக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து பயங்கரமான புத்திசாலிங்க. இவர் 2 PhD பண்ணியிருக்காரு, அதாவது ரொம்பவே புத்திசாலி. இவங்க அப்பா அம்மாவும் ஒரு சயின்டிஸ்ட் தான். உங்கள் அப்பா அம்மா பண்ண ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் கிளம்பியிருப்பாப்பில், யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட்டு. ஸோ அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே கொன்னுறோம். ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவில் வந்து அவங்க அம்மா அப்பாவே கொன்னுறோம். ஸோ கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் பேரடாக் வந்து பார்த்துருவார் அந்த விஷயத்தை. அவரை திறந்துக்கிட்டே இதே இதுவும் அந்த வில்லனும் சேர்த்து திறந்துக்கிட்டே போகும். ஸோ நம்ம கேப்டன் பிரிட்டன் அந்த உயிருக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்பா அம்மா செத்து கிடக்கிறத கூட பார்க்காம பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதை பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு 300 km ஸ்பீடில் போவார். குறுக்க ஏதோ மணலாரி வந்துச்சா என்னன்னு தெரில, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவருக்கு வந்து பயங்கரமான காயம் ஆயிரும். அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார். இந்த மாஸ்டர் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அட்டாக் பண்ண போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வந்து இதை ஸ்கார்னர் பண்ணி பிடிச்சும் வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து டிஸ்மேண்டலும் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இவர் ஆஸ்பத்திரிலேயே ரொம்ப சீரியஸாக கிடந்துட்டு இருக்கும் போது வேறு பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து 2 பேர் வருவாங்க, ரோமா அண்ட் மெர்லின் சொல்லி. என்னடா அது, வித்தியாசத்தின் கேரக்டர் வருது அப்படின்னு சொல்லி நான் அந்த சீரீஸை ஃபுல்லாக இந்த காமிக் சீரீஸை ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோமா அண்ட் மெர்லின் வந்து ஒரு பெரிய வில்லனை வந்து சேஸ் பண்ணி வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு பாதுகாவலன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்மளோட பேரடாக், அதாவது பிரெயின் பேரடாக்கை வந்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். பார்த்த உடனே சரி இவனுக்கு அந்த பவர்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பவர்ஸ்லையுமே 2 விதமாக இருக்கும். எப்படி நம்ம கேப்டன் இருக்காது பவர்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லுவார், அதாவது அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார், இந்த மருந்து வந்து நல்லவனை ரொம்ப நல்லவனாகும், கெட்டவனை ரொம்ப கெட்டவனாக மாற்றும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த பவர்ஸும். பட் ஆனால் இதை வந்து டெஃபினேஷனாக கொடுத்துட்டாங்க, இந்த சைடில் இருக்க பவர் எடுத்தனா உனக்கு வந்து எதுவுமே நடக்காது, நீ ரொம்ப நல்லவனாக இருப்ப, ஓவர் பவர் கிடைக்கும். இந்த சைட் கிடச்சிச்சின்னா உன்னோட கேரக்டரில் வித்தியாசங்கள் ஏற்படும் அப்படின்றத அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறமா இவர் யோசிச்சுட்ருப்பார். ஒரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாலர் மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் மைட்டுன்னு சொல்லி ஒரு கத்தி இருக்கும். இது ரெண்டில் எது எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், சட்டுன்னு அந்த ஆம்லெட் ஆஃப் ரைட்ஸ் எடுத்து மாட்டிட்டு நின்றுவார். பார்த்தா இவருக்கு அந்த பவர்ஸும் கிடச்சிடும். மேஜிக்கல் பவர்ஸாக என்னன்றதை கிளியர் கட்டாக சொல்லலை. பட் ஆனால் இந்த பவர்ஸ் இவருக்கு கிடச்சதுக்கப்புறம் என்னென்ன பவர்ஸ் கிடச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டன் மேற்காக்கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ஸ்பீட், பலம், அதுக்கப்புறம் அவரோட அந்த ஃபுல்லாக இருக்கிற பவர்ஸ், அதாவது ஹியூமனை கடைசி லெவலுக்கு கொண்டு போனால் எவ்வளோ ஃபுல் பவர் இருக்குமோ அந்த பவருக்கு இவர் இருப்பார். அதே நேரத்தில் இவரால் பறக்கவும் முடியும், ஐவிங்ஸ் யூஸ் பண்ண முடியும், வேகமாக, அதாவது என்ன சொல்ல, லைட்னிங் ஸ்பீடை விட வேகமாக பறக்க முடியும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், இவருக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. என்னடா இவ்வளோ பவர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். இவரை சொல்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மேனுக்கு வந்து கேப்டன் போட்டு விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவரோட காஸ்ட்யூம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரிட்டன் அப்படின்ற மாதிரியே அதுக்கு சிமிலராக தானே கொடுத்தாங்களோ, அதனால் பிரிட்டன் அந்த இதோட கொடி வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவரோட ஃபுல் காஸ்ட்யூம்ஸும் இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிளாசிக்காக இருக்க மாதிரி லுக்கு கொடுத்துருந்தா கூட, பட் அதில் வந்து என்ன சொல்லுறதுனா பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை. ஸோ இதுதான் இவரோட முழுக்க முழுக்க இருக்கிற இந்த விஷயங்கள்னு நான் சொல்லுவேன். இவருக்கு இருக்க முக்கியமான ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட அந்த ஆம்லெட் ஆஃப் ரைட்ஸ் தான், அதாவது இவரோட பவர்ஸ் தான். ஏன்னா
இவரோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு ஏற்கனவே இவருக்கு வந்து ஒவ்வொரு அடிபட்டிருந்திருக்கும், அவர் அந்த இதுலேருந்து பவர்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருப்பார். அந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்டில் வந்து கழட்டும் போது பார்த்திங்கன்னா இவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். என்னென்ன அதுன்னு பார்க்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் எப்போவுமே இவர் கழுத்தில் இருக்கும், அப்போ தான் இவருக்கு வந்து அந்த பவர்ஸ் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவருக்கு. ஸோ ஒரு நாள் இல்லை அந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸை கழட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டு இருப்பார், அதாவது மனுஷ ஃபார்முக்கு வந்துட்டு இருப்பார். இவருக்கு அந்த டைம் ஏதாவது அடிபட்டு இருந்தால் கூட இவருக்கு வந்து அந்த பெரிய இன்ஜுரி ஆயிரும், பெரிய இன்ஜுரியில் தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க, அதில் ஏதாவது பெரிய இன்ஜுரி ஆனால் கூட இவருக்கு சின்னது மாதிரி தான் அடிபட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் மட்டும் இவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளோ போய் அடி வாங்கினா எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஆயிடுவார் இவர். அந்த அளவுக்கு பெரிய வீக்னஸ்ஸை கொடுக்கறது தான் இந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸ். இதை ஈஸியாக கல்லிடுற மாதிரி இருக்கும், அதாவது மோஸ்ட் சிமிலராக சொல்லப்போனால் நம்ம கிரீன்லேண்டு ரிங் இருக்கலாங்க, அதை கழட்டிட்டா நம்ம கிரீன்லேண்டன் எந்த பவர்ஸுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன். அதே மாதிரி தான் நம்மளோட ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸை யூஸ் பண்ணுற நம்ம கேப்டன் பிரிட்டனும் அந்த ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸை மட்டும் பிடிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம கேப்டன் பிரிட்டனை போட்டு பொழந்துடலாம் அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரெயின் வேறு டாக்டர் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட பவர்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆம்புலன்ஸ் ஆஃப் ரைட்ஸை வச்சு தன்னோட ஐக்யூ லெவலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே புத்திசாலியான கேரக்டர்னு சொல்லுவேன். இவர் வந்து நிறையா பெரிய பெரிய ஹீரோஸோடு கூட பயங்கரமாக சண்டை கொடுத்துருக்காரு, அதாவது நம்ம தோர் ஹல்க்கு இவங்கள மாதிரி பல ஆளுங்களை துவம்சம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காமிக்ஸில் வந்து இவர் ரொம்பவே ஃபேமஸ். பட் காமிக்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே இதை உண்மையாக சொல்ல போனால் இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர், ரொம்பவே என்டர்டெயினான ஒரு கேரக்டர். இவரோட காமிக்ஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் போட்டேன், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ், உங்களுக்கு தெரியாத கேரக்டர்ஸ் யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எதுவுமே பண்ணாட்டி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.